வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் உன் கருவறையில் என் இதயம் எபிசோட் 99. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல்ஸில் போகிற வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல்ஸ் ஏபி டைல்டன் அண்ட் ஷீட்ஸ் 21 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெனி, எனக்கு ஃபேமிலி பற்றி நல்லா தெரியும். அது நாளைக்கு அவங்கள பற்றி கிளியர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன், டோன்ட் வரி. அது தேங்க்ஸ் ஜெனி. ஜெனி தேங்க்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஆனால் அம்மா அவளை என்ன சொல்லி சமாளிச்சிங்க? அது இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மேலேயும் சொல்லி சமாளித்தேன். ஷாம் கிட்டே எங்கே தாங்க சொல்லியிருக்கேன். ஜெனி அது நல்லதுதான். ஓகே, தென் நாளைக்கு பார்க்கலாம். அது ஓகே பாய். காலை கட் பண்ணிட்டு அது ரூம்க்கு வராரு. எம்மி அதுக்காக ட்ரெஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது ஓய் இப்படி இப்போ யார் இதெல்லாம் பேக் பண்ண சொன்னால்? எமி யாரும் சொல்லலை, நானே பண்ணுறேன். ஆதி ட்ராலியை பார்த்தா அஃபிஷியல் ட்ரெஸ் தான் இருக்குது. ஆதி மைண்ட் வைஸ், ஓ மேடம் பிஸ்னஸ் மீட்டிங்னு நினச்சி சூட் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எமி ஆதி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், ஏதாவது மிஸ்ஸிங் ஆனால் செக் பண்ணுங்கள். ஆதி அவளை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு இங்கேயிருந்து பேக்கிங்லாம் நானே பண்ணுறேன். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போகிறார், ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகிறார். எமி எடுத்து வச்ச ட்ரெஸ் எமிக்கு தெரியாமல் ஷெல்ஃபில் வச்சு கேஷுவல் ட்ரெஸ் ட்ராலியில் வச்சு பேக் பண்ணிவிட்டு திரும்ப ரூம்குள்ளே வந்து எமி கூட படுக்கிறாரு. ஆதி எமி பேபி பம்பில் கிஸ் பண்ணிட்டு லிட்டில் முஷ்கின் குட் நைட் சொல்கிறார். எமிக்கு தூக்கமே வரல. எமி ஆதி எமி கண் முழிச்சு இருக்காமல் தூங்கு. எமி ஆதி ஹக் பண்ணுறா. ஆதி கைமல்ல தான் எமி படுத்திருக்கா. எமி ஆதி ஆதி சொல்லுடா. எமி அவள் மிஸ்யூ ஆதி. ஆதி ஐ டூ வில் மிஸ் யூ போத். ஆதி எமி ஃபோரில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி எதுவுமே யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கும். ஒன்லி 2 days. அது கண்ணை மூடி ஓப்பன் பண்ணுற ஸ்பீடில் நான் திரும்ப வரும். ஸோ டென்ஷன் ஆகும். என் செல்லம் இங்கே இருந்தால் தான் எனக்கு மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ண முடியும். எமி ப்ராமிஸை சீக்கிரம் வரணும். ஆதியோட கிஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ராமிஸ் செல்லும் இப்போ தூங்கும். எமி ஸ்லோலி தூங்குற. ஆதிக்கு தூக்கமே வரல. எமி அப்பாவை பார்த்து இதெல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு நினச்சி ஆதிக்கு தலையை வெடிக்குது. நான் எமி ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும்போது அவளுக்காக இதெல்லாம் ஈஸியாக நான் சமாளிப்பேன்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் அவருக்குள்ளே வருது. ஃபைனலி ஆதி தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதி ஏர்லியாக எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகி எமி கிட்டே வந்து பார்க்குறாரு. எமி க்யூட்டாக தூங்குறத ரசிக்கிறாரு. ஆதி பேபி பம்பில் கை வச்சு தடவுறாரு. அப்புறம் கிஸ் பண்ணிட்டு லோ வாய்ஸில் லிட்டன் முச்சிக்கன் அப்பாக்கு அம்மா கிட்டே போய் சொல்லி அப்பா உங்கள் தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்க போக போகிறேன். அப்பா இல்லைனாலும் நீங்கள் தான் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பா சீக்கிரமாக போய் தாத்தா கிட்டே பேசி அவங்களை கூட்டிகிட்டு வரேன். அம்மா கிட்டே உண்மையை சொன்னால் அம்மா டென்ஷன் ஆகுவா. அதான் அப்பா பிஸ்னஸ் மீட்டிங் போய் சொன்னது. உங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரொம்ப ரீசெல்லாம் அப்பனாலும் இருக்க முடியாது. அதான் இப்போ எனக்கே பயம். உங்கள் தாத்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியல. எதுவும் இருந்தது அப்பா விட்டுட்டு அம்மாவும் முச்சிக்கணும் போக மாட்டாங்கல்ல. மூச்சுக்கு மூவ் ஆகுறாங்க. ஆதி என்ன நடந்தாலும் உங்கள் ரெண்டு பேரும் நான் இதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்டமக் மேலே கெஸ் பண்ணார். எனக்கு லைட்டாக தூக்கம் கிடையாது. அவ கண்ணை முடிச்சு பார்த்தா ஆதி லிட்டில் மூச்சுக்கின் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. எமி குட் மார்னிங் மை ஸ்வீட் ஹார்ட். ஆதி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வெரி குட் மார்னிங் மை டியர் பொண்டாட்டி. அதை கேட்டது எமி பிளாங்கெட் எடுத்து ஃபேஸை போடுறா. ஆதி பிளாங்கெட் எடுக்கிறாரு. எமி அகேன் ஃபேஸ் மேலே போடுறான். ஃபியூ செகண்ட் சைலன்ஸ். ஆதி ஏன் பிளாங்கெட் எடுக்கலன்னு நினச்சி எமி பிளாங்கெட் எடுத்து பார்த்து ஸ்டக் ஆகிறார். பிகாஸ் ஆதி எமி ஃபேஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ரெண்டு பேரும் மூச்சு காத்தும் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. எமி கண்ணு ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுது. ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்லோவாக அவள் லிப் கிட்ட போகிறாரு. லிப்புக்கு டச் பண்ண 1 inch கேப் இருக்கும்போது எமி ஆதி வாய்மொழி கை வச்சுக்கிட்டு நான் இன்னும் ப்ரஷ் பண்ண ஆதி ஆதி கடுப்பாகிறாரு. ஆதி வாய் மேலே தான் இன்னும் எமி கை இருக்கு. ஆதி அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எமி கையை ஆதி வாயிலிருந்து வாய் மேலே இருந்ததுனால ஆதி சொல்கிறது எமிக்கு கிளியராக தெரிஞ்சால அவள் தெரியாத மாதிரி நடிக்கிறான். எமி ஆமாம் ஆதி ப்ரெஷ் பண்ணாமல் கிஸ் பண்ணக்கூடாது. ஆதி அப்படி இல்லைன்னு தலையாடுறாரு. ஆக்சுவலி அவருக்கு எமி கை எடுக்க முடியாது. பிகாஸ் எமிக்கு சேஃபான மாதிரி அவர் கை பெட்டை ஹோல்ட் பண்ண பொசிஷனில் தான் ஆதி இருக்கார். எமிக்கு சிரிப்பு வருது. அப்போ நான் சீக்கிரம் போய் ப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு வரேன்னு சொல்லி ஆதியை தள்ளி விட்டு எழுந்துக்கிறேன். ஆதி எமி முறைச்சி பார்க்குறாரு.
எம்மி சிரிச்சுக்கிட்டே பாத்ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு திரும்பி வந்தால் ஆதி சேம் பொசிஷனில் சேம் மூடில் தான் இருக்கார். எம்மி மைண்ட் வாஸ் ஐயோ ஆதிக்கு நிஜமாகவே கோவமா. எம்மி ஆதி பக்கத்து போய் உட்காடுறா. ஆனால் ஆதி கண்டுக்கல. எம்மி ஆதி திங்ஸ் மேலே கை வைக்கிறா, ஆதி டைஸ் மேலே கை வைக்கிறா. ஆதி அவள் கையை எடுத்து அவள் டைஸ் மேலே வைக்கிறாரு. எம்மி ஆதி ஷோல்டர் மேலே கை வைக்கிறா. ஆதி ஷேக் பண்ணி கையை தட்டி விடுறாரு. எம்மி கடுப்பாகி ஆதி காலேஜ் பிடிச்சி என்னடா ஓரா பண்ணுற. ஆதிக்கு அது எம்மிக்கிட்ட இருந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவ் ஆனதுனால ஆதி ஷாக் ஆகி வாட் தாவான்னு கேட்கறதுக்குள்ள எம்மி ஆதி காலேஜை பிடிச்சி இழுத்து லிப்ட கிஸ் பண்ணுறா. ஆதி ஃபியூ மினிட்ஸ் ஆதி ஃபியூ செகண்ட்ஸ் ஷாக்லேயே இருக்காரு. அப்போவே எம்மிக்கு ஷாகியாகி விலக போகிறா. ஆனால் ஆதி ரியாலிட்டிக்கு வந்து அவ்வளோ சேஃபாக ஹோல்ட் பண்ணி விலகி போடாமல் கண்டினியூ பண்ணுறாரு. ஃபியூ மினிட்ஸ் போகுது. எம்மி கண்டிருந்து தண்ணி ஆதி ஃபேஸில் டச் ஆகுது. ஆதி விலகி அவள் கண்ணை பார்த்து எம்மி அழுதுகிட்டு ஆதி ஹக் பண்ணுறான். ஆதி ஏ என்னாச்சு எதுக்கு படற எம்மி, டூ டேஸ் என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. ஆதி அவள் ஃபோர் ஹண்ட்ரட் கிஸ் பண்ணிட்டு நான் நாளைக்கு ஈவினிங்குள்ளே வர ட்ரை பண்ணுறேன், என்னாலே உங்களை விட்டு இருக்க முடியாது, டென்ஷன் ஆனால் முஷ்கில்னு டென்ஷன் ஆகும், ஸோ ஹாப்பியாக நான் அடிக்கடி கால் பண்ணுவேன் போதுமா. எம்மி ஹாஃப் அன் ஹவர் ஒன் டைமுக்கு வீடியோ கால் பண்ணணும். ஆதி நைட் வீடியோ கால் மார்னிங் வாய்ஸ் கால். எம்மி ஆதி முறைக்கிறான். தேங்க்யூ.